வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளருக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பலேஷனை பார்த்துருப்போம். உளவியல் சைக்காலஜி 2010 2023 வரைக்கும் 480 கொஸ்டின் இருக்குது, கவர் பண்ணியிருக்கோங்க. இதை நம்ம வந்து டாபிக் வைஸ் போயிருக்கோம், லாஜிக்கல், நியூமரிக்கல், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். சின்ன இப்படி தான் இருக்கும் இந்த என்டையர் பிடிஎஃப். இதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது, இது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் படிச்சிருக்கோம், சரிங்களாங்க. இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோன்னா, இந்த பிடிஎஃபை பாருங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி இதே மாதிரியே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அரௌண்ட் 375 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டினையும் பாருங்கள், ஜிஎஸில் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் ஓ இப்படி வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டினை பார்த்துட்டு பிளாங்காக, எ ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் எ மேன், இஸ் ஃபேமிலி இஸ் 3 சன்ஸ் அண்ட் தர் ஒய்ஃப்ஸ் அண்ட் தர் சில்ட்ரன் இன் ஈச் சன்ஸ் ஃபேமிலி, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் இன் தர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு 17 அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கீழே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலியா, மென்னு விமன் இருக்குது, மேன் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, 2, அப்போ 35 ப்ளஸ் 3W, சாரி 3 சன்னுக்கு 3 ஒய்ஃப் இருப்பாங்க, 6. ஸோ 3 சில்ட்ரன்னா 3 சில்ட்ரன் × 3 9, ஸோ 17 அப்படின்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுனா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயக்ராம் இண்டிகேட்ஸ் த பெஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் லீவ், சீட் அண்ட் ரூட். ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க, சரிங்களா. இது போத் சிஎன்டின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன் பி ஆப்ஷன் இல்லை, ஏன் சிஎன்டியாக வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. எம்டியாக பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க, அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா சைக்காலஜி ஒர்க் ஆகாது. இதை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும், சரிங்களா. இந்த 480 கொஸ்டின்னு 375 கொஸ்டின் டிஎன்யூஎஸ்ஆர்பி சால்வ் பண்ணிவிட்டு போங்க. அந்த கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏன் ஆப்ஷன் ஏ இல்லை, ஏன் ஆப்ஷன் பி இல்லை, ஏன் இது கரெக்டு இது கரெக்டாக இல்லை அப்படின்றத நீங்கள் நீங்களாக அனலைஸ் பண்ணிட்டீங்களே போதும், சைக்காலஜி ஓவர். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு. இதே மாதிரியே கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கும் 800 கொஸ்டின் இருக்குது, அதையும் பாருங்கள். பொது தமிழ் நான் இனிமேல் இதில் வந்து கொண்டு வந்துட்டேன் நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் நீங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கான்ஸ்டபுளில் இருக்கிற தமிழ் கொஸ்டினை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படுற தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் பாருங்கள், அது நம்மகிட்ட இருக்குது, அது கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா தமிழ், தமிழில் நிறைய பேர் ஃபெயில் ஆகி ஜிஎஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நடந்துச்சு. இது வந்து கதை இல்லை, இது நிஜமாலுமே நடந்துச்சு. நல்லா படிச்சுட்டு போனாங்க, ஆனால் தமிழில் வந்து தமிழ் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நிறைய பேர் தமிழே கிளியர் பண்ணலங்க, சரிங்களா. அதனால் தமிழையும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் அதிகமாக தேவையில்லை. இதில் இருக்க 215, கான்ஸ்டபுளில் இருக்கிற ஒரு 200, 400 ஆச்சா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டின் டிஎன்பிஎஸ்சி, அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போங்க போதும். தமிழுக்கு இன்டெப்த்தாலாம் படிக்க தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரீடிங். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இது பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ கம்பைலேஷன், 6 to 12 சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் தனித்தனியாக இருக்குது, அதை கோத்ரூ பண்ணுங்கள். கடைசியாக டைம் இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், சரி இல்லை கடைசியாக டைம் இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக பார்த்து தான் அவனு வர வழியில் 6 மந்த்ஸு. அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா புக் பேக் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் இதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, சரிங்களா. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட லிங்க் உள்ளது, இதில் வந்து யூனிட் 9லாம் இன்டெப்த்தாக பண்ணதேவில்லை, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், அதை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும். யூனிட் 8, யூனிட் 9லாம் கூட, யூனிட் 8 இருக்க சில தலைப்புகள் தான் அவங்க கேட்குறாங்க, இந்த இயர்லி ரிவோல்ட்டு, பெரியார், அண்ணா பற்றி, அது எல்லாமே இங்கே கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் டைம் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன், மற்றபடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா, புக் பேக்கே போதும். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.